We're considering what it means to be truthful. சத்தியமாய் இருப்பது, மெய்யா இருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus said he was the truth. இயேசு தாமே சத்தியம் என்று சொன்னார். And we read that truth only came after Jesus Christ came to the earth. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பிறகு மட்டுமே சத்தியம் உண்டாயிற்று என்பதையும் நாம் தியானித்தோம். I hope you understood what that means. அதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். And when in one sentence ஒரு வாக்கியத்திலே சொல்ல போனால், இட் மீன்ஸ் தட் பிஃபோர் கிரைஸ்ட் கேம் இன்டு தி வேர்ல்ட், இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக, இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் எனி மேன் டு பீ எக்ஸாக்ட்லி தி சேம் அவுட்சைட் அஸ் ஹி வாஸ் இன்சைட். எந்த ஒரு மனிதனும் உள்ளே இருப்பது போலவே வெளியும் இருப்பது கூடாத காரியமாக இருந்தது. To be truthful inside and outside. உள்ளேயும் வெளியேயும் யதார்த்தமாக இருப்பது என்பது கூடாத காரியமாக இருந்தது. Everybody likes to have a reputation for holiness. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தவான் என்கிற ஒரு நற்பெயரை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. If you look into your heart, உன்னுடைய உள்ளத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால், every one of us, ஒவ்வொருவரும், we all want other people to think we are holy. நம் எல்லாரும் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். Is there anybody here who wants other people to think you're a sinful person? நீ ஒரு பாவி என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று யாராவது அப்படி நினைக்க எண்ணுகிறீர்களா? Is there anybody here who is quite happy for other people to think that you have secret sins in your life? உன்னுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்திலே பாவம் இருக்கிறது என்று மற்றவர்கள் என்னை குறித்து எண்ண வேண்டும் என்று யாருக்காவது விருப்பம் உண்டா? We all have a desire to give other people the impression that we are very holy, very spiritual. நாம் மிகுந்த ஆவிக்குரியவர்கள், மிகுந்த பரிசுத்தவான்கள் என்கிறதான ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே நாம் அதிக ஆவலா இருக்கிறோம். Especially if you belong to a Christian fellowship church, you really want to give that impression. அதிலேயும் குறிப்பாக நீ கிறிஸ்தவ ஐக்கிய சபையில ஒரு அங்கத்தினராய் இருப்பாய் என்று சொன்னால், அது போல ஒரு தோற்றத்தை மற்றவர்கள் அதிகமாக கொடுக்க விரும்புவோம். In Jesus time, இயேசுவின் காலத்திலே, there were many groups like denominations. இப்போது இருக்கிற ஸ்தாபனங்களை போல பல குழுக்கள் இருந்தது. Pharisees, சதுசேயர்கள், and Herodians, ஏரோதியர்கள், and scribes, வேதவாரகர், and among all of them, அவர்கள் எல்லாரிலேயும், the Pharisees were the ones who really wanted to give people the impression that they were spiritual. தாங்கள் மிகுந்த ஆவிக்குரியவர்கள் என்று ஜனங்கள் எண்ணும்படியாக விரும்பியவர்கள் அதிகம் விரும்பியவர்கள் பரிசேயர்கள் தான். Because they had the best doctrine. ஏனென்றால் அவர்களுக்கு மேன்மையான உபதேசம் இருந்தது. So what I learned from that is this. அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்றால், there is always people who have the best doctrine who are in greatest danger of being hypocrites. மாய்மாலக்காரர்களாய் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், நல்ல உபதேசம் பெற்றிருக்கிறவர்கள் தான். So if you think we've got the best doctrine in Tamil Nadu, தமிழ்நாட்டில் நாம் தான் மேன்மையான உபதேசத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், maybe true, உண்மையாக இருக்கலாம். But then we have to say we are the ones who are in maximum danger of being hypocrites. அதே சமயத்திலே மாய்மாலர்களாய் மாறுவதற்குரிய அதிக பட்ச ஆபத்து நமக்கு தான் இருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Somebody who does not preach victory over sin, பாவத்தின் மேல் ஜெயத்தை யாராவது பிரசங்கிக்கவில்லை என்றால், he is not a hypocrite if he lives defeated in his private life. அவன் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வாரே என்று சொன்னால் அவர் ஒரு மாய்மாலக்காரர் அல்ல. But one who preaches victory over sin, அதாவது பாவத்தின் மேல் ஜெயத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஒருவர், if he is sinning in his private life and thought life, அவர் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலேயும் என்ன வாழ்விலேயும் சிந்தை வாழ்விலேயும் தோற்று போவாரானால், then he is a hypocrite. அவர் ஒரு மாய்மாலக்காரர். And the great danger is this. பெரிய ஆபத்து இதுதான். That when we fall in our thought life, நம்முடைய சிந்தை வாழ்க்கையை வீழ்ச்சியடையும் பொழுது, we can say that's not a sin. அது பாவம் அல்ல என்று சொல்லலாம். That is only a temptation. அது சோதனை தானே என்று சொல்லலாம். Then we become greater hypocrites. அப்படியானால் நாம் பெரிய மாய்மாலக்காரர்களாய் மாறுவோம். We will never get victory over sin. அப்படியானால் பாவத்தின் மேல் ஜெயமே கிடைக்காது. We will be deceived. நாம் வஞ்சிக்கப்படுவோம். I want you to turn to 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். Jesus brought truth. இயேசு சத்தியத்தை கொண்டு வந்தார். Which means nobody in the Old Testament could be holy inside like he was holy on the outside. அவருடைய பொருள் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ளே இருக்கிற அதே வாழ்க்கை வெளியையும் அவர்களுக்கு இல்லாதிருந்தது, அடைய முடியாதிருந்தது. Another word for truth is reality. சத்தியத்திற்கு இன்னொரு பெயரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யதார்த்தம் என்று சொல்லலாம். That means I'm real inside. நான் உள்ளே யதார்த்தவனாய் இருக்கிறேன். No pretense. எந்த ஒரு நடிப்பும் இல்லை. In the Old Testament, it was very difficult to be holy inside like they were outside. பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பிரகாரமாக இருந்தது போலவே உள்ளேயும் பரிசுத்தமான இருப்பது கூடாத காரியமாக இருந்தது. The Israelites were the holiest people on the earth on the outside. வெளிப்பிரகாரமாக பார்க்கும்பொழுது மிகவும் பரிசுத்தவான்களாக இருந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான்.
they were holier than the Romans and the Greeks who were living in a lot of sin. அந்த காலங்களிலே வாழ்ந்த ரோமர்கள் கிரேக்கர்கள் எல்லாம் அதிகமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The Romans and Greeks were living in a lot of sexual and other sins. Roma makkalum Greka makkalum paaliyal sambandhamana paavangalilum ethaniyo paavangalile ulandru kondirundargal. Because of the 10 commandments, Israel was much holier than all the other nations. 10 kattalgal mulamaga matta ella jaadigalai kaattalum Israel janamaanadhu adhiga parishuthamaana janamaa irundhathu. That's true. Adhu unmaidhaan. But then another thing was also true. இன்னொரு காரியமும் மெய்தான். That the biggest hypocrites in the world were not in Rome and Greece but in Israel. உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மாய்மாலக்காரர்கள் ரோமர்களிலோ அல்லது கிரேக்கர்கள் அல்ல இஸ்ரேலில் இருந்தார். Romans and Greeks were not hypocrites. ரோமர்களும் கிரேக்கர்களும் மாய்மாலக்காரர்கள் அல்ல. What they were on the outside, they were on the inside. வெளிப்பிரகாரம் எப்படி இருந்தாலும் அதே போலதான் உள்ளேயும் இருந்தார்கள். They were evil inside sexually, they were evil outside sexually. பாலியல் ரீதியிலே உள்ளேயும் அசுத்தர்கள் வெளியேயும் அசுத்தர்கள். But the Pharisees were not like that. பரிசேயர்கள் அப்படி இல்லை. Their outside of the cup was clean, inside was dirty. அவளே பாத்திரத்தின் வெளிப்புறம் பரிசுத்தமாய் இருந்தது, உள்ளேயோ அசுத்தமாய் இருந்தது. David also was like that. தாவீதும் அப்படிதான் இருந்தார். He said, Lord, I know what you're desiring is truth in the inside. ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But I can't have it. ஆனால் அந்த உண்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Then Jesus came. அப்பொழுது இயேசு வந்தார். And he brought that possibility of truth on the inside. உள்ளேயும் உண்மையாய் சத்தியமாய் இருக்க முடியும், யதார்த்தமாய் இருக்க முடியும் என்ற சாத்தியத்தை அவர் கொண்டு வந்தார். That is the meaning of Jesus brought truth. இயேசு சத்தியத்தை கொண்டு வந்தார் என்பதனுடைய பொருள் இதுதான். Now if we don't love the truth, நாம் இந்த சத்தியத்தை நேசிக்கவில்லை என்றால், we read in 2 Thessalonians 2:10. 2 தெசலோனிக்கேயர் 2:10 வாசிக்கிறோம். About some people in the last days. கடைசி நாட்களில் ஒரு சில ஜனங்கள். And there have been people like that in all times. எல்லா நாட்களிலுமே அப்படிப்பட்ட மக்கள் இருந்து கொண்டு வந்தார்கள். Who will be deceived by the devil. பிசாசினாலே வஞ்சிக்கப்படுகிறவர்கள். It says here that in the last days the antichrist will come. கடைசி நாட்களில் அந்திகிறிஸ்து வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Before he comes there will be small antichrists even in the church. அந்திகிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சபையிலேயும் கூட சில குட்டி அந்திகிறிஸ்துகள் இருப்பார்கள். And they will come with verse 9 with the activity of Satan with all power and signs and false wonders. 9வது வசனத்தில் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். So we can expect in the last days there will be a lot of miracle workers among Christians. ஆகவே கிறிஸ்தவ மத்தியிலே கடைசி நாட்களிலே அதிகமான அற்புதங்கள் செய்கிறவர்கள் இருப்பார்கள். But there will be false wonders. ஆனால் அவைகள் பொய்யான அற்புதங்களாக இருக்கும். Not real. உண்மையான அற்புதங்கள் அல்ல. Like magicians fool you. மந்திரவாதிகளை போல உங்களை ஏமாற்றுவார்கள். உங்களை பணத்தை வசூல் செய்வார்கள். And fool you. உங்களை ஏமாற்றுவார்கள். There will be a lot of preachers like that in the last days. கடைசி நாட்களில் இது போன்ற அநேக பிரசங்கியார்கள் எழும்புவார்கள். Who live immoral lives in private. தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்தரங்க வாழ்க்கையிலே ஒழுக்க நெறி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். People with apparent signs and wonders. ஜனங்களை அடையாளங்கள் அற்புதங்களைப் போல காட்சி and தோன்றுகிறவர்களினால ஏமாற்றுவார்கள். A lot of this is happening now in India and Africa and America. India, Africa, America போன்ற பல நாடுகளிலே இவைகள் நடந்து கொண்டு வருகிறது. And it says this is with the deception of wickedness, it says in verse 10. 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகம். There's a deception of wickedness. அநீதியினால் உண்டாகும் வஞ்சகம் ஒன்று இருக்கிறது. And who are the ones who are going to be deceived? இவைகளினாலே வஞ்சிக்கப்படுகிறவர்கள் யார்? Not everybody. எல்லாரும் அல்ல. Among believers, விசுவாசிகள் மத்தியிலே many will be deceived. அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். Except யார் தவிர those who love the truth. சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் தவிர. It says here in verse 10. 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். This deception will be for those who do not receive the love of the truth so as to be saved. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாதவர்கள் மத்தியிலே அது நடக்கும். What does it mean to receive the love of the truth so as to be saved? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிப்பது என்றால் என்ன பொருள்? In a particular situation. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே. If the Lord shows me. தேவன் எனக்கு காண்பிக்கிறார். Or you. அல்லது உங்களுக்கு காண்பிக்கிறார். You got the love of money there. உங்களுக்கு அங்கே பண ஆசை இருக்கிறது. And you say no I am free from that. இல்லை 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 நான் அதிலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன் என்று சொல்வீர்களா? Then you have not received the love of the truth. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நீங்கள் அந்த நேரத்தில் அங்கீகரிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். Then you won't be saved from that love of money. அப்படியானால் அந்த பண ஆசையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அது மட்டுமல்ல you'll be deceived by Satan. நீங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படுவீர்கள். Or in some situation. அல்லது ஒரு சூழ்நிலையில் the Lord says. ஆண்டவர் சொல்கிறார். You think you were just admiring that beautiful woman. You were lusting. It is a நீ அந்த அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். You are looking at admiring. ஒரு அழகான பெண்ணை பார்த்து மெச்சிக்கொள்கிறாய், மெச்சிக்கொள்கிறீர்கள், பாராட்டுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அது அங்கே சொல்லுகிறார்.
நான் அவளோட குற்றச்சாரம் செய்யவில்லை என்று சொன்னால் அவளுக்கு என்ன அழகான ஒரு முகம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். You don't love the truth which the Lord showed you. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த சத்தியத்தை நீங்க நேசிக்கவில்லை. And you will be deceived. நீங்க வஞ்சிக்கப்படுவாய். You will not only be defeated by sin. நீ பாவத்திலே தோற்கடிக்கப்படுகிறது மட்டுமல்ல. You will be deceived. வஞ்சிக்கப்படுவாய். Or in some situation the Lord shows you you were proud there. அல்ல சில சூழ்நிலையிலே நீங்க பெருமையா இருக்கறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். You spoke in a proud way. நீ பெருமையான விதத்திலே பேசி விட்டாய் என்று சொல்கிறார். No, I didn't speak like that. இல்ல இல்ல நான் அப்படி பேசவில்லை. Then you will be deceived. நீ வஞ்சிக்கப்படுவாய். Because you don't love the truth about yourself which the Holy Spirit is trying to show you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்க முயற்சிக்கிற அந்த சத்தியத்தை நீ அங்கீகரிக்காதபடியினால் Then what will happen? அப்படியானால் என்ன நடக்கும்? It's very dangerous. மிகவும் ஆபத்தான காரியம். Because it says here that God will send a deceiving influence upon you. உங்கள் மீது அநீதியிலே பிரியப்படுகிற ஒரு வஞ்சனை அனுப்புவார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். So that you believe what is false. ஆகவே நீ என்ன செய்வாய்? பொய்யை நீ விசுவாசிப்பாய். God will make you believe a lie. நீ பொய்யை விசுவாசிக்கும்படியாய் தேவன் செய்து விடுவார். Not the devil. பிசாசு அல்ல. The devil is making you believe thousands of lies. ஆயிரக்கணக்கான பொய்களை விசுவாசிக்கும்படியாய் பிசாசு செய்கிறான். Your lusts make you believe many lies. உன்னுடைய இச்சைகள் அநேக பொய்யை விசுவாசிக்கும்படியாய் செய்து விடுகிறது. Here is a holy truthful God. இங்கே பரிசுத்தமான மெய்யான தேவன் இருக்கிறார். Allowing you to believe a lie. ஒரு பொய்யை விசுவாசிக்கும்படியாய் அனுமதிக்கிறார். This is one of the most scary verses in the whole Bible. முழு வேதாகமத்திலேயுமே பயங்கரமான பயமூட்டக்கூடிய வசனம் இதுதான். What does it mean that God will make you believe a lie? நீ ஒரு பொய்யை விசுவாசிக்கும்படியாய் தேவன் செய்து விடுவார் என்றால் என்ன அர்த்தம்? I have seen many Christians on whom this has happened. இது நடந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். Even in our churches. நம்முடைய சபைகளிலேயும் கூட. God makes them believe that they are born again when they are not born again. அவர் மனம் மறுபடியும் பிறக்கவே இல்லை ஆனால் மறுபடியும் பிறந்தேன் என்று அவர் நம்ப முடியாத தேவனை அனுமதித்துவிடுகிறார். God makes many people believe that they are filled with the Holy Spirit. They are not filled with the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் நிரப்பப்படவில்லை ஆனால் நிரப்பப்பட்டு விட்டோம் என்று எண்ண முடியாத தேவன் செய்து விடுகிறார். There are millions of people who speak in tongues today who think they are filled with the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டு அந்நிய பாஷை பேசுகிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். They are definitely not filled with the Holy Spirit. கண்டிப்பாக அவர்கள் பரிசுத்தாவியானவர் நிரப்பப்படவில்லை. But they imagine they are filled with the Holy Spirit. ஆனால் நிரப்பப்பட்டது போல கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். God makes them believe a lie. தேவன் அவர்கள் ஒரு பொய்யை விசுவாசிக்கும்படியாக செய்து விடுகிறார். I mean if they were honest. அவர்கள் நேர்மையுள்ளவர்களாக இருந்தால் they would not have been deceived. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். I'll tell you what I mean by being honest. நேர்மையாக இருப்பது என்றால் என்ன என்று சொல்கிறேன். If you are filled with an evil spirit. ஒரு அசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டு விட்டால் you become evil. நீ தீமையானவனாய் மாறிவிடுகிறாய். You filled with an unclean spirit. அசுத்தமான ஆவி. You become unclean. நீ அசுத்தனாய் மாறிவிடுகிறாய். You are filled with a lying spirit. பொய் சொல்லுகிற ஆவியானவர் நிரப்பப்பட்டால் you tell lies. நீ பொய் சொல்லுவாய். It's all clear. இவைகள் தெளிவாய் இருக்கிறது. So if you are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டால் what should you be? நீ எப்படி இருக்க வேண்டும்? Holy. பரிசுத்தவனாய் இருக்க வேண்டும். Even a 5-year-old child can understand that. 5 வயது பிள்ளைக்கு கூட இது விளங்கும். But there are millions of tongue speaking believers who are not holy. ஆனால் அந்நிய பாஷை பேசக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களா இல்லை. They live in adultery. விபச்சாரத்தில் வாழ்கிறார்கள். They love money. பணத்தை நேசிக்கிறார்கள். They have dirty thoughts. அசுத்தமான சிந்தையில் வாழ்கிறார்கள். They believe they are spiritual because they speak in tongues. அந்நிய பாஷை மட்டும் பேசுவதனாலே அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Who makes them believe they are filled with the spirit? அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டோம் என்று எண்ணும்படியாய் செய்து விட்டது யார்? God. தேவன். Makes them believe a lie about themselves. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புகிறார். It says here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Read it carefully. கவனமாய் வாசியுங்கள். God will make them believe what is false. பொய்யை விசுவாசிக்கும்படியாய் தேவன் அவர்களுக்கு செய்து விடுவார். Look at the multitudes of nominal Christians who think they are going to heaven. தாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற திரளான பெயர் கிறிஸ்தவர்களை எண்ணி பாருங்கள். Don't they believe what is false? போய் போய் அவர் விசுவாசிக்கவில்லையா? Now forget about all of them. அவர் எல்லாம் இப்பொழுது மறந்து விடுவோம். Think about yourself. உங்களை குறித்து எண்ணி பாருங்கள். Are you believing something about yourself which is not true? உங்களை குறித்து ஒன்று காரியம் மெய் அல்ல ஆனால் அது மெய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you believing that you are holy because you belong to Christian Fellowship Church? கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் சேர்ந்தபடினாலே நான் ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? Or because you are an elder in one of our churches? அல்லது நம்முடைய சபையிலே ஒன்றிலே மூப்பராக இருக்கிறபடினாலே பரிசுத்தவான் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? Maybe God is allowing you to believe what is false. என்ன பொய்யோ அதை விசுவாசிக்க முடியாது. தேவன் ஒருவேளை உங்களை அனுமதித்து இருந்திருக்கலாம். How to be saved from this deception? இந்த வஞ்சனையிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்? Only one way. ஒரே ஒரு வழிதான் உண்டு. Love the truth.
சத்தியத்தை நேசி. அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை குறித்த சத்தியத்தை நம்பு. டு பீ சேவ், ரட்சிக்கப்படத்தக்கதா. டோன்ட் பீ எ பிஸி பாடி இன் அதர் பீப்பிள்ஸ் மேட்டர்ஸ், மற்றவர்களுடைய காரியங்களிலே உங்களுடைய மூக்கை நுழைக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டாம். ஈவன் தோ ஐ ஸ்பீக் ஸ்ட்ரெயிட் லைக் திஸ், நான் நேரடியாக இப்படி பேசியிருந்தாலும் கூட, ஐ டோன்ட் ஜட்ஜ் எனிபாடி, நான் யாரையும் நியாயந்திருப்பதில்லை. பிகாஸ் தட்ஸ் நாட் மை பிசினஸ், அது என்னுடைய வேலையும் அல்ல. ஐ ஹேவ் மை ஒபினியன் அபவுட் டிஃபரண்ட் பீப்புள், பட் ஐ கீப் இட் டு மை செல்ஃப். அனைவரை பற்றி எனக்கு கருத்து இருக்கிறது, அதை நான் எனக்கு தானே வைத்துக் கொள்கிறேன். பிகாஸ் ஐ எம் நாட் காட், நான் தேவன் அல்ல. But I'm not fooled. ஆனால் அதே சமயத்தில் நான் ஏமாற்றப்படுகிறேன். I don't believe that everybody who talks spiritual language is spiritual. ஆவிக்குரிய பாஷை பேசுற எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கூட எண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஒரு புத்தியன் அல்ல. We have a lot of people in our churches who speak spiritual language. ஆவிக்குரிய பாஷை பேசுகிற அநேக ஜனங்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள், நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். But you can see they don't love the truth about themselves. ஆனால் அவர்கள் தங்களுடைய குறித்ததான சத்தியத்தை நேசிப்பதில்லை என்பதை பார்க்க முடிகிறது. I have had some very very sad experiences. எனக்கு இப்படிப்பட்ட சில துக்ககரமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. Over the last 25 years, கடந்த 25 ஆண்டுகளாக, even with elder brothers in our church, நம்முடைய சபையில் உள்ள மூப்பர்கள் மத்தியிலே கூட எனக்கு இப்படி நடந்திருக்கிறது. Try to tell them, நான் ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கிறேன். Will not accept it, அதை அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. Will not humble themselves, தங்களை தாழ்த்துவதே இல்லை. That was my mistake, I am wrong. இதுதான் இது என்னுடைய தவறு தான், நான் தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்வது அவர்களுக்கு கடினமானதாக காண்கிறது. இதை சொல்லுவதற்கு கூடாத காரியமாய் மக்களுக்கு இருக்கிறது. They don't even feel they are proud. நாங்கள் பெருமையுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை உணர்வது கூட கிடையாது. So what do I do? நான் என்ன செய்கிறேன்? I leave them alone. அவளை விட்டு விடுகிறேன். If God leaves them alone, I leave them alone. தேவன் அவளை விட்டு விட்டா நானும் அவளை விட்டு விடுகிறேன். We try our best to help them. அவளுக்கு உதவி செய்வதற்கு கூடிய அளவு முயற்சிக்கிறோம். We try in few times. ஒரு சில சமயங்கள், ஒரு சில முறைகள் நாம் முயற்சிக்கிறோம். After that, அதுக்கு பிறகு I give up. நான் விட்டு விடுகிறேன். So I believe God gives up. தேவன் விட்டு விடுகிறார். Because God doesn't keep on knocking at a person's door. Come on, come on, accept the truth, accept the truth, accept the truth. சத்தியத்தை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் என்று சொல்லி தேவன் ஒரு கதவை தட்டிக் கொண்டே இருப்பவர் அல்ல. I tell you honestly, God is my witness. நானே நேர்மையாக சொல்கிறேன், தேவன் எனக்கு சாட்சி. I am more scared of this verse than almost any other verse. எந்த வசனத்தை காட்டிலும் இந்த வசனத்துக்கு நான் அதிகமாக பயப்படுகிறேன். I have wept and prayed to God. நான் அழுது தேவனுக்கு முன்பாக ஜெபித்திருக்கிறேன். He said, Lord, don't let me ever believe something false about myself. ஆண்டவரே, என்னை குறித்த பொய்யான காரியத்தை ஒரு காலம் நான் விசுவாசித்து விட வேண்டாம். ஆண்டவரே, don't let me imagine I'm somebody when I'm a nobody. நான் ஒன்றும் இல்லாத இருக்கும்போது ஒன்றாக ஒரு பொருட்டு என்று நான் எண்ணி விட வேண்டாம். ஆண்டவரே, don't let me imagine I'm holy when I'm not holy. நான் பரிசுத்தவான் இல்லாத பொழுது பரிசுத்தவான் என்று ஆண்டவரே நான் எண்ணி விட வேண்டாம். I want zero lie in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பூஜ்யம் தான், பொய் இருக்க வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us each one, இங்க இருக்கிற ஒவ்வொரு உதவி செய்ய ஆண்டவரே, walk in the light of your word. நம்முடைய வாசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யும் ஜீசஸ் நேம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.